தான் நாம பார்க்க போற செக்மெண்ட் நலம் நலம் அறிய. ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டாக்டர்ஸ் நம்மளோட ஆரோக்கியத்துக்காக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் மாலா ராஜ் ஃப்ரம் ஃபர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ் IVF ட்ரீட்மெண்ட் பத்தி தான் பேச வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நேஹிதி நேஹர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம IVF அதாவது இன்ட்ரா விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அண்ட் எக்ஸிங் பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, நார்மலாக ஒரு கப்பிள் வந்து நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரீட்மெண்ட்ல ஆரம்பிக்கிறோம். அதுலேயும் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்களுக்கு IUI சஜஸ்ட் பண்ணுறோம். முக்கால்வாசி பேர் IUIல ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. பை சான்ஸ் IUIலையும் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு IVF பண்ணிக்கிறது நல்லது. சரி, யார் யாருக்கு IVF பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேல் ஃபேக்டர்ஸ் அதாவது ஹஸ்பண்டுக்கு வந்து கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களோட செமன் கவுண்ட் வந்து மோர் தென் 20 மில்லியன்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் நம்ம IUIலையும் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அது கீழே இருந்தாலோ அல்லனா அந்த ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி கம்மியாக இருந்தாலோ நம்ம IUI பண்ணாலும் நம்மளால் சக்ஸஸ் கொடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இந்த IVF அல்லது ICSI வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து மேல் ஃபேக்டருக்காக நம்ம IVF ஆர் ICSI பண்ணுறது. இப்போ ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக் அண்ட் ஸ்பெர்ம் நார்மலாக எல்லாருக்கும் இந்த டியூப்ஸில் தான் மீட் ஆகும். சி, இந்த டியூப்ஸில் ஏதாவது அடப்பு இருந்துச்சுனால், அதாவது எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆக முடியலனா அந்த நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ரெக்னென்சியே கிடைக்காது. ஏன்னா ரெண்டும் மீட் ஆகலைனால ஃபர்டிலைசேஷன் இல்லை, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகாது, ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்ம அந்த எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகிற மாதிரி அதை ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும். அதாவது நம்ம அப்போது டியூபை பைபாஸ் பண்ணி அந்த எக்கையும் ஸ்பெர்மையும் வெளியே மீட் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த எம்ப்ரியோஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோஸை வந்து அந்த யூட்ரஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்மளுக்கு IVF அல்லனா ICSIன்னு சொல்கிறது. எல்லாருக்கும் IVF பண்ணுறதுனாலே ஏதோ ஒரு மேஜர் பெரிய ப்ரொசீஜர் நினச்சிட்டு பயந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த காலெல்லாம் போய் இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆகி போயிடுச்சு IVF அண்ட் ICSI. ஸோ IVF பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எனி ட்ரீட்மெண்ட்டு நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த நம்ம ப்ரொசீஜருக்கு போனோம்னா தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நான் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு லாப்ரோஸ்கோப் ஒரு ஹிஸ்ட்ரோஸ்கோப் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கம்ப்ளீட் பிளட் அனலைசிஸ்லாம் பண்ணி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தைராய்டு இருந்தால் அதையும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் அவங்களோட கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் அண்ட் செமன் அனலைசிஸ்லாம் பண்ணிவிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் ஒர்க் அவுட் நல்ல பக்காவாக ப்ரீ IVF எவாலுவேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அவங்கள யூஸ்வலாக பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேட் போல் நாங்கள் வர சொல்கிறது. செகண்ட் டே வரும்போது அவங்களுக்கு பேசிக்காக டே டூவில் வந்து ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட்டுன்னு ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இந்த கவுண்டில் ஸ்கேனில் வந்து நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் சைக்கிளில் அவங்களுக்கு அந்த லேடிக்கு எவ்வளோ எக்ஸ் வரும்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஆண்ட்ரல் கவுண்ட்டை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் டோசேஜ் கூட யூஸ்வலாக டிசைட் பண்ணுறது. சரி, சப்போஸ் ஆண்ட்ரல் கவுண்ட் வந்து நிறைய இருந்துச்சுன்னா, சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து 10 to 20 கிட்டலாம் இருக்கும், அது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் மாதிரி வரும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் டோசேஜும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து டைட்டர் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா நார்மல் டோசேஜ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இவங்களுக்கு போடும்போது ரொம்ப ஃப்ளேரப் ஆகி ஹைப்பர் ஸ்டிமுலேட் ஆக சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட்டை ஒரு கைடாக வச்சுட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலை டிசைட் பண்ணுறது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது. ஸோ எல்லாம் பக்காவாக ஆகி அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது செகண்ட் டேலேருந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட ஆரம்பிப்போம். ஸோ எவ்ரிடே வந்து அவங்க இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட்டாக ஸோ 1 in 2 days or 3 days போல் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்மளோட ட்ரீட்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் இந்த பர்டிகுலர் சைக்கிளுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது பார்க்குறது. ஸோ சப்போஸ் அந்த க்ரோத் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா
கரெக்டாக 10 days ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஃபாலிக்கல்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 18 to 20 millimeters கிட்ட வரும். ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா நம்ம யூஸ்வலாக இவங்களுக்கு நல்ல ஹைலி பியூரிஃபைட் கொனாடோட்ரோஃபின்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் தான் கொடுப்போம். யூஸ்வலாக ஐயுஐ கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது, இல்லை இன்னும் கூட நல்ல பியூரிஃபைடான இன்ஜெக்ஷன்ஸ் தான் கொடுக்கறது. ஸோ எது ரீகாம்பினன்ட் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படி இல்லைன்னா ஹெச்எம்ஜின்னு அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு என்ன தேவைப்படுமோ, என்ன இன்ஜெக்ஷன் கொடுத்தா அவங்களுக்கு எக் வருமோங்கிறது டிசைட் பண்ணி அதுக்கேற்றப்பில் கொடுக்கறது. ஆனால் இது மாதிரி ஒரு 10 days இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு இந்த லாஸ்ட் 3 to 4 days வந்து ஆன்டகனிஸ்ட்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெகுலர் இன்ஜெக்ஷன்ஸோட அதையும் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த சைக்கிள் வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். நார்மலாக பிரெயின் தான் ரிலீஸ் ஆகும், ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகி அந்த எக்ஸை பர்ஸ்ட் பண்ணும். ஸோ அந்த எல்எச் சர்ஜ் வராமல் நம்ம ஆன்டகனைஸ் கொடுத்து அதை சப்ரஸ் பண்ணிவிட்டு அந்த ரப்சரோட கண்ட்ரோல் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த எக்ஸ் எல்லாம் நல்லா ரெடி ஆன உடனே அவங்களுக்கு ரப்சர் அண்ட் ஃபைனல் மெச்சுரேஷனுக்காக ஹெச்சிஜி அல்லனா லியூப்ரைட் அது மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன்ஸை கொடுத்து அந்த எக்ஸை மெச்சூர் பண்ணிவிட்டு 36 hours லேட்டாக என்ன பண்ணுவோன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அண்டர் அனஸ்தீசியா அல்ட்ராசவுண்ட் கைடு மூலமா அந்த எக்ஸை வந்து நாங்கள் வெளியே எடுத்துருவேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அதே டைம்ல என்னோட எம்பிரியாலஜி லேப்ல வந்து எம்பிரியாலஜிஸ்ட் வந்து அந்த ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை வந்து அனலைஸ் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஒவ்வொரு எக்காக எடுத்து எடுத்து என்னோட எம்பிரியாலஜிஸ்ட் கிட்ட கொடுப்போம். ஸோ நம் எம்பிரியாலஜிஸ்ட் வந்து அந்த எக்ஸையும் நல்லா தரோவா ஸ்கிரீன் பண்ணி நல்ல எக்ஸெல்லாம் செப்பரேட்டாக வச்சு அதோட மெச்சூரிட்டியை அவங்க கிரேட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல மெச்சூர் ஆன எக்ஸ் வந்து இந்த குட் ஸ்பெர்ம்ஸை வச்சு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸை வந்து ஸ்பெர்மை வந்து டைரெக்டாக எக்குக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது தான் இக்ஸின்னு சொல்கிறது. இதில் தான் நம்மளுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது எக்கை வந்து ஸ்பெர்ம் பக்கத்தில் போட்டு ஸ்பெர்ம் நேச்சுரலாக எக்குக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகிறது, அதே போய் ஃபர்டிலைஸ் ஆகிறது வந்து IVF. பட் சில ஸ்பெர்ம்க்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த ஸ்பெர்மை வந்து எடுத்து அந்த எக்குக்குள்ளே டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இக்ஸின்னு சொல்கிறது, இன்ட்ரா சைட்டோஸ் பிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த எம்பிரியோஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆன் த 3rd day நம்மளுக்கு அதுக்கப்புறம் இதை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்குபேட்டர் இருக்கும் நம்மளோட எம்பிரியாலஜி லேபில். ஸோ அது வந்து ஈக்குவலன்ட் டு த விமென்ஸ் யூட்ரஸ் மாதிரி எந்த என்விரான்மெண்ட் அங்கே இருக்கோ அதே என்விரான்மெண்ட் அந்த இன்குபேட்டர்லேயும் இருக்கும். ஸோ அதை கிரியேட் பண்ணிவிட்டு எம்பிரியோஸ் ஃபார்ம் ஆன 3rd day வந்து திரும்பிய பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு அந்த எம்பிரியோஸை அவங்களுக்கு வித்தவுட் அனஸ்தீசியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது. எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 weeks கம்ப்ளீட் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். யூஸ்வலாக அவங்கள வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்கள அவாய்ட் பண்ண சொல்கிறது. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா ஆஃப்டர் 2 weeks நம்ம திரும்பி ஸ்கேன் பண்ணி பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரெக்னன்சி அச்சீவ் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி பண்ணுறா இப்போ நல்ல சக்ஸஸ் ரேட் கிடைக்குது. இன்ஃபேக்ட் நல்ல ஒரு 70% கிட்ட நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ சக்ஸஸ் ரேட் வந்துட்டு இருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயிலாக IVF ICSI பற்றி பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளோட ஆரோக்கியத்தை நாம தாங்க பாதுகாக்கணும். அதுலேயும் பெண்கள் தான் குடும்பத்தோட ஆணி வேறே. இந்த மாதிரி டாக்டர்ஸ் சொல்கிற அட்வைசஸ் மெடிக்கல் டிப்ஸ்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே உபயோகமாக இருக்கும்.